மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மோடி அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மசோதாக்களும் ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல இப்ப தொடர்ந்து வாபஸ் ஆகக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுலயும் இந்த கொண்டு வரக்கூடிய இந்த ஒவ்வொரு மசோதாக்களுமே அவ்வளவு மோசமான இந்த மசோதாக்கள். அந்த அளவுக்கு இதை எதிர்த்து இன்னைக்கு இந்திய கூட்டணி ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மசோதாக்களை வாபஸ் வாங்குறதுக்கான காரணம் என்ன? அந்த மசோதால அவ்வளவு மோசமான காரியங்கள் என்ன இருக்குது? இந்திய கூட்டணிகளோட எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இதை எந்த அளவுக்கு எதிர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை ஆதாரங்களோட அதிரடியாக சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். ஆனா இப்போ தொடர்ந்து பாஜக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மசோதாக்களுமே உடனே வாபஸ் வாங்கக்கூடிய நிலையிலையும் கூட்டுக்குழுக்கு அனுப்பக்கூடிய நிலைமை இருக்கு. அதுல இப்போ ஒன்றிய அரசு பணிகளில் வந்து யூபிஎஸ்சியில் நேரடியான ஊழியர்களை நியமிக்கிறதுக்கு, நேரடியான அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, உடனே இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? தாந்தோன்றித்தனமாக கடந்த 10 காலமாக ஆட்சி புரிந்தார் மாமன்னர் மோடி அவர்கள், அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னா, மோடி முணங்கி முட்டு சந்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா தனி மெஜாரிட்டி இல்லை. ஒவ்வொரு மசோதாக்களையும் வந்து பாஸ் பண்ணும் போது தலைவர் என்ன செய்ய மாட்டாரு? பார்லிமெண்ட்ல இருக்க மாட்டார், நாடாளுமன்ற அவையில இருக்க மாட்டாரு. போற போக்குல அமித்ஷாவும் நிர்மலா சீதாராம் ஜியும் வந்து என்ன செய்வாங்க? முட்டு கொடுத்து பேசி அமல்படுத்துவாங்க. கை தூக்குங்கப்பா. எதிர்ப்பவர்கள் யார், ஆதரிப்பவர்கள் யார்? எதிர்ப்பவர்கள் யாருமே இல்லை, மசோதா நிறைவேற்றி விட்டது என்று சொல்லுவாரு யாரு? ஓம் பிர்லா. இதுதான் வந்து கடந்த 10 காலமாக வரலாறா இருந்துச்சு. இப்ப வந்து கொஞ்சம் வடக்கையும் தெற்கையும் பார்க்க வேண்டியிருக்குது. நிதிஷ்குமார் எதுவும் வந்து கோவிச்சுக்கிடுவாரோ, சந்திரபாபு நாயுக்கு வந்து கிரீன் சிக்னலுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. அதிலும் குறிப்பா எதிர்கட்சி பலமா இருக்கு. இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட முன்னாடியே டெமோக்ரஸி வாழ்கான்னு கத்திடுறாங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் தோன்றித்தனமாக கடந்த காலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 69,000 இடைநிலை டீச்சர்களை எந்த விதமான ரோஸ்டர் ஈஸ்டர் எதுவுமே வந்து முறையை வந்து ஃபாலோ பண்ணாம தாந்தோன்றித்தனமாக செஞ்சு செயல்பட்டார்கள் இல்லையா? 69,000 பேருக்கு வந்து என்ன செய்றாங்க, மோடியும் யோகியும் சேர்ந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சாங்க. அதுல எஸ்சிகளே கிடையாது, எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலையா? எதுவுமே ரோஸ்டர் 13 எதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. கடந்த 10 இவங்க பண்ணின யூபிஎஸ்சி மேட்டர் தான் கேள்வியா கேக்குறீங்க. எந்த விதமான டெண்டர் ஓபன் பண்ணாம, எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் சுமார் 3,235 பேரை ஐஏஎஸ் சிவில் ஆபீசரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. 3,235 பேர். அதுல பாத்தீங்கன்னா, பார்ப்பனர்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக, குறிப்பா வந்து உயர் சாதிங்கிற ஒரே காரணத்துக்காக 38% ஆஃப் வந்து பிராமின்ஸ வந்து அப்படி கொண்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ், இவங்க எல்லாம் பிஜேபி உடைய தொண்டர்கள், அந்த பின்புலத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சுமார் 68% ஆஃப் சிவில் சர்வீஸ் வந்து இவங்களால முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரங்களா இருந்தாங்க. மிச்ச 32%தான் வந்து செலக்டிவ் ஆகணும் அந்த மாதிரியான, அதுவும் இந்து கோட்டா அப்படிதான் சொன்னாங்க. தட்டி கேட்பறதுக்கு யாருமே இல்லை. இந்த பி சிதம்பரம் போல, ராசா போல ஆட்கள்லாம் வந்து கத்துவாங்க, ஆனா அவங்க குரல்கள் வந்து அந்தளவுக்கு ஒழிக்கவில்லை. இப்போ அதே முறையை பின்பற்றி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 மினிஸ்டர்ல, 24 அமைச்சர்கள் எல்லாம் வந்து அமைச்சரவையில ஷிப்பிங்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டீல் மைனிங்கு, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் எக்கனாமி, என்விரான்மெண்டல் பாலிசி, இது போன்ற அமைச்சகத்துல இருக்கக்கூடிய ஜாயின்ட் செக்ரட்டரி, அதே மாதிரி டிப்டி செக்ரட்டரி, உயர்ந்த பதவிகள் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 45 பேர் அலாட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க பேரை வரிசையா வழக்கம் போல எழுதி வைக்கும் போது இதை புடிச்சுக்கிட்டாங்க எதிர்கட்சி. இந்தியா கூட்டணி வந்து வசமா பிடிச்சு, நீ எந்த அடிப்படையில நீங்க வந்து பண்றீங்க? இதுல வந்து ரோஸ்டர் முறை பின்பற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா? எஸ்சி எத்தனை பேரு, எஸ்டி எத்தனை பேரு, ஓபிசி எத்தனை பேரு? ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து உடச்சி கொண்டு வரீங்க? இது முழுக்க முழுக்க வந்து
இடஒதுக்கீடுக்கு எதிரான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டதுனால இல்ல இது லேட்டரல் என்ட்ரி தானே, இது காங்கிரஸ் பிரிட்ல இருக்குதானே செஞ்செல்லாம் சப்பகட்டு கட்டி பார்த்தாங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க. வந்து இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் பிரிட்ல எல்லாம் ஓபனா இருந்துச்சு. யார் சொல்றா? சிராக் பாஸ்வான் சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு எதிராக வரிசையில இருந்துட்டு இப்ப பிஜேபி ஆதரிக்கக்கூடிய லோக் ஜனசக்தி உடைய அந்த தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் சொல்றா இதை நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறேன், இதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெரிய வெற்றி. இது தப்பு. காங்கிரஸ் பிரிட்ல எப்படி அமல்படுத்தினாங்கன்னா எஸ்சிக்கு இருப்பாங்க 13 ரோஸ்டர் முறையை பின்பற்றினாங்க, எஸ்டிக்கு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் போடணும், எஸ்டிக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் போடணும் அப்படிலாம் சில விதிமுறைகள் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில தான் அதை அமல்படுத்தினாங்க. அந்த ஐஏஎஸ் ஆபீஸ்ல மூத்தவர்கள் யார், திறமையாளர்கள் யார், அதிக ஆண்டுகள் பழி செய்தவர் யார் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு எடுப்பாங்க. அது மாதிரி நீங்க பின்பற்றலையே 45 பேர் நீங்களா லிஸ்ட் போட்டு எப்படி நீங்க அடிச்சீங்க 3200 ரூபாய் நீங்க எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க எந்த கேள்வி வந்த பிறகு சுவற்றில் அடித்த பந்தை போல என்ன செஞ்சு மசோதாவை அப்படி நீக்கிட்டாங்க. யூபிஎஸ்சியுடைய அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் நீக்கிட்டாங்க. அப்ப இதுதான் வந்து எதிர்கட்சிகள் பலமாக அமர்ந்தால் இந்த மாதிரி இருக்கும் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்பதற்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கலியாக அமைந்திருக்கு. சரிண்ணா, இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப இந்த யூபிஎஸ்சியில அந்த அதிகாரிகளை நியமிக்கிறது நேரடியா நியமிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டு, எந்த ஒரு இடஒதுக்கீடு முறைப்படியோ எதுவுமே பின்பற்றப்படலன்னு சொல்லப்படுது. ஆனா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதான நபர்களையும் இதுல நியமிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் கொண்டு வராங்களே, அப்ப இது மூலியமா மறைமுகமா ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளை உள்ள திணிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியா? இல்ல, ஆல்ரெடி திணிச்சிட்டாங்க, சூழ்ச்சி எல்லாம் இல்ல, திணித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 10 காலத்துல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எதுவுமே பின்பற்றார்கள். 3200 பேரு எந்த அடிப்படையில வந்து அவங்க பண்ணாங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா நீட்லயே வருதா இல்லையாங்க? நீங்க யூபி சிவில் சர்வீஸ் போக தேவையில்ல, நீட் எக்ஸாம்லயே முறைகேடா இல்லையா? பீகார்ல, அஸ்ஸாம்ல, யூபியில எப்படி வந்தாங்க? சொல்ல போனா ஓம் பிர்லா சபாநாயகர், நாடாளுமன்றத்தினுடைய தலைவர், அவருடைய மகள் வந்து ஒரு மாடலிங், அவங்க எப்படி சிவில் சர்வீஸ்ல வந்தாங்க? கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? அப்ப எல்லாமே இந்த முறைகேடு, தேர்தல் எப்படி தேர்தல் முறைகேடோ அது போல தேர்வும் முறைகேடு தான். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுத்து பாஸ் பண்ண வைப்பாங்க, அல்லது எழுதுற பேப்பரை யாரு திருத்த போறா அவங்க தான் திருத்துவாங்க, அந்த கண்ட்ரோல் அவங்க கையில தானே இருக்கு, இவர்கள் எல்லாம் பாஸ் இவங்க எல்லாம் ஃபெயிலும்பாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுடைய ஸ்டூடெண்ட் போனாங்கன்னா மாணவர் போனா அவங்க எல்லாம் செய்வாங்க, ஃபெயில் மார்க் போட்டு அனுப்புவாங்க, இதெல்லாம் மேட்டுறது. அதனால அவங்க வந்து சூழ்ச்சி எல்லாம் இல்லை, ஆல்ரெடி நடைமுறை படுத்தினாங்க, இப்ப ஒரு பிரேக் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து போட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு, அதுவும் இதோட தொடர்பு இருக்க மாதிரி தெரியுதுண்ணே. கண்டிப்பா தொடர்பு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, தொடர்பு. இதைத்தான் வந்து கள்ளத்தனமா செஞ்சுட்டு இருந்தாங்க 10 காலமாக, இப்ப நம்ம எல்லாம் வெளியே வந்து விட்டது. ஒவ்வொரு மசோதா வக்குபாரிய மசோதா வக்குபாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவும் பிரச்சனை வெளியே போய்விட்டது. அடுத்துல ஒரு கையை வச்சிருக்காங்களா இல்லையா, அதாவது பிராட்காஸ்டிங் ரெகுலேஷன் ஆக்ட் 2024, அதுல வந்து மசோதா நிறைவேற்ற போறாங்க, அதுவும் பிரச்சனை தான். இல்ல, நான் இந்த கேதை நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அந்த பிராட்காஸ்டிங் மசோதா, ஒளிபரப்பு திருத்த மசோதான்னு கொண்டு வந்தாங்க, அதுக்கு நாடு முழுக்க கடுமையான ஒரு எதிர்ப்பு உருவாச்சு, உடனே வாபஸ் வாங்கினாங்க. அப்படி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மசோதா என்ன இருக்குண்ணா? ஆக்சுவலா 1995 இது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம், இது காங்கிரஸ் கவர்மெண்ட்லயே இந்த சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. அது நரசிம்மராவ் இருக்கும்போது 92-93 விவாதம் போயிட்டு 95 சட்டமாக்குனாங்க, டெலிவிஷன் நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1995. அதுல எப்படின்னா அலைவரிசையில என்ன ஒளிபரப்பணும், தேசிய தொலைக்காட்சி இந்தியா ஃபுல்லா ஒளிபரப்பக்கூடிய அந்த அலைவரிசைகள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை வந்து ஒளிபரப்பணும், பத்திரிகை சுதந்திரம்னா என்ன, அதுல என்னென்ன போடணும், அப்படி எல்லா மேட்டருமே செய்தி ஊடகங்கள் விளம்பரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முறை வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கிறது. அதை மீறினா என்ன நடக்கும், கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்திற்கு உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, எல்லாமே அதுல இருக்கிறது. என்ன பண்றாங்க, இதை திருத்தணும்னு கொண்டு வந்தாங்க. அந்த டெலிவிஷன் நெட்வொர்க் ஆக்ட் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை திருத்தி ப்ராட்காஸ்டிங் ரெகுலேஷன் ஆக்ட் பில்லு 2024 கொண்டு வர்றாங்க. அது உள்ள என்ன இருக்குன்னா, யூனியன் மினிஸ்டர் வந்து அஸ்வின் வைஷ்ணவ் அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, போன வாரம் இதை வந்து அமுல் தாக்கல் பண்றாரு, நிறைய கேள்வி கேட்கிறாங்க. உதாரணமா அவர் சொல்றது என்னன்னா, ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, குறுஞ்செய்தி, அது போல யூடியூப், ஃபேஸ்புக்கு,
அது போல வந்து பாத்தீங்கன்னா ஆமா இந்த மாதிரி பப்ளிக் ஊடக செய்தி ஊடகங்கள் வழியாக ஒவ்வொரு தனிப்பட்ட இப்ப பேட்டை டிவி எடுத்துக்கிறீங்களேன். இப்ப நீங்க பேட்டிக்காக நம்ம கேள்வி வைக்கிற பதில் சொல்றோம், இதுல யாரும் தலையிட முடியாது. சுதந்திரமா நீங்க கேள்வி வைக்கிறீங்க, சுதந்திரமா நான் பதில் சொல்றேன். நீங்க எடிட் பண்ணி வெளியிடுறீங்க, இதை தணிக்கை செய்யணும். யார்கிட்ட கேட்டு தணிக்கை செய்வாங்களாம், எதெல்லாம் தணிக்கை செய்வாங்களாம்? நம்ம கண்டென்ட் மட்டுமல்ல, உதாரணமா பிஜேபி உடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுத்தது யாருன்னு சொன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான். திருவு ராத்தோ போன்ற முக்கியமான பங்கு, முக்கியமான பங்கு இருந்துச்சு. அதனால அவளுக்கு வயிற்றெறிஞ்சல் பட்டு இப்ப யூடியூபை முடக்க வேண்டும் அப்படி வராங்க. அது மட்டும் இல்ல, கண்டென்ட மட்டும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், அவங்க வந்து ரெகுலேஷன் பண்ண மாட்டாங்களாம். இதுல வரக்கூடிய வருமானங்கள் எப்படி வருகிறது, அவங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு அவங்க வந்து பைனான்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கிற, என்னமோ யூடியூபர்களுக்கெல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிற மாதிரியும் யூடியூபர் நிலைமை என்னங்க நேர்ல பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்க, கோடியில் புரளும் யூடியூபர்கள் அப்படி சொல்லிதான் ஊர்ல பேசிட்டு இருக்கிறாங்க. யாராவது ஒன்னு ரெண்டு பேர் அத்திபுத்தமா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும் நிலைமையிலு. அதுலயும் ஜிஎஸ்டி போடுவாங்க, என்னன்னா அதுலயும் ஜிஎஸ்டி போடு ஐடிஐ போடுன்னு சொல்லி ஏதாவது என்ன செய்வாங்க, பறிக்கிறதுக்கான வேலை ஒண்ணு. ரெண்டாவது யூடியூப பேஸ்புக்க எப்படி முடக்குவீங்க? ஒரு ஐடினா பரவாயில்ல, 100,000 பேர் வந்து என்ன செய்யறாங்க, பிஜேபி கவர்மெண்டுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்கள். மோடி அமித்ஷா மோகன் பகவத் சேர்ந்து அழிச்சாட்டிகளை எடுத்து சொல்றாங்கன்னா நீ எப்படி யூடியூப முடக்க முடியும்? சைனாக்காரனே முடக்க முடியவில்லை, நீங்க ஒட்டுமொத்தமா தான் அவங்க முடக்க முடிய வேண்டி வரும், அப்படி முடியாதுல்ல. நீ இந்தியாவோட ஒரு சட்டம் போடுவதாக இருந்தால் அது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உலகம் ஃபுல்லா பரவி இருக்கக்கூடிய யூடியூப் பேஸ்புக் எப்படி கட்டுப்படுத்தும்? அப்ப எங்க நாட்டுல இந்த கண்டென்ட் வரக்கூடாது என்று சொல்ல வேணாம், எங்க நாட்டுக்குள்ள இந்த கண்டென்ட் வரக்கூடாது சொல்லலாம், நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், இந்த நெட்ஒர்க் டெலிவிஷன் நெட்ஒர்க் நீங்க பேன் பண்ணலாம். ஆனால் ஒரு இந்திய பிரஜராக இருந்து கொண்டு ஒரு யூகேலயோ யூஎஸ்ல இருந்து ஒரு என்ன செய்யறாரு வீடியோ போறாரு, என்ன செய்வீங்க நீங்க? நீங்க இங்க வந்து விபிஎன் வச்சு நீங்க என்ன பண்ணி பேன் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு ஐபி அட்ரஸ பேன் பண்றீங்கன்னு வைங்க, அது சம்பந்தப்பட்ட அந்த சேனலை பேன் பண்றீங்கன்னு வைங்க, வேலை வெளியே போகத்தானே செய்வோம். இந்தியாவுக்கு வெளியே எப்படி நீங்க பேன் பண்ணுவீங்க? இந்தியர்கள் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறாங்களே, அப்ப இது அறிவுக்கு பொருத்தம் இல்லையே என்று கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி திக்கி திணறி அந்த 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 பில்லையே வந்து வாபஸ் வாங்குறாங்க. நிலைமையை பாத்தீங்களா, இப்ப எதிர்கட்சி மட்டும் பலமா இல்லன்னா எழுது ஜெய் ஸ்ரீராம் பரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி நினைச்சிருப்பாரு, நிறைவேற்றிட்டு போயிருப்பாரு. ஆனா நடைமுறை சாத்தியம்னா அந்த சாத்தியம் கிடையாது, அதனால வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. சரி, நான் இப்போ தொடர்ந்து பாஜக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மசோதாக்கள், யூபிஎஸ்சி சம்பந்தமா, ஒளிபரப்பு திருத்த சம்பந்தமா, வக்ஃபு சம்பந்தமா, எல்லா மசோதாக்களும் கொண்டு போயிட்டு வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு மோடி அரசு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மனசிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க தலைவரை கூட தேர்ந்தெடுக்க முடியாத அளவுல, தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சிக்கல்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த மைனாரிட்டி மோடி அரசை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க இப்ப நிலைமை மைனாரிட்டி மோடி அரசை பொறுத்த வரையில உள்ளுக்குள்ள விஷயங்களே கசமுசாக்களே வந்து அவங்களால செய்ய பண்ண முடியலையே, தீர்க்க முடியவில்லையே. சுப்பிரமணியன் சாமி எப்படி செக் பண்ணி கொடுத்துருக்கா பாக்கல இல்லையா, மோடியை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு, மார்ச் மாசம் ஆட்சி கலையும் என்று சொல்கிறார். மோகன் பகவத்தை வந்து முறைச்சிட்டு இருக்காரு யாரு, ஆர் எஸ் எஸ் உடைய சீஃப் மோடிய. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. கூட்டணி கட்சிகளையே வந்து சிராக் பாஸ்வான் பாருங்க ஓபனா செக் பண்ணி விடுறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில வந்து முட்டு சந்தில மூத்திர சந்தில முட்டி முடங்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 40 சீட்டை குறைச்சி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாம் இவிஎம் பிரதமர் தானே, பார்க்கலாம், நிறைய வேடிக்கையை பார்க்கலாம். சரி, நான் இப்போ ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தியோட குடியுரிமையை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை அடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சுப்பிரமணிய சாமி இதுக்கு எதிராக பெரிய அளவுல பேசிட்டு இருக்காரு, ராகுல் காந்தி இந்தியர் கிடையாது, அவரோட குடியுரிமையை பறிக்கணும்ங்கிறாங்கல்ல, இதை பத்தி உங்க பார்வை என்னன்னா? சுப்பிரமணியன் சாமிக்கு எந்த எந்த நாட்டை சேர்ந்தவரு? சுப்பிரமணியன் சாமியே வந்து யூஎஸ் சிட்டிசனு, டுவல் சிட்டிசனு, அவர் யூஎஸ் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார் என்று 2016 குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதா இல்லையா? அவர் ராஜஸ்தான் எம்பியாக வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது இல்ல 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 2011 நான் அதெல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டேன், அதை திருப்பி கொடுத்துட்டேன், அதை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்ன மோரக்கிட்டதான் அவர் யாரு, அரசியல் கோமாளி எங்க ஐயா சுப்பிரமணியன் சாமி. அவர் வந்து யாரை எதிர்க்குன்னு தெரிய மாட்டிருக்கு, பிரதமர்ன்றா மோடியை எதிர்க்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிய ராகுல் காந்தி எதிர்க்கிறார். நான் என்ன கேட்கிறேன், 2019 இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு, ராகுல் காந்தி வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார் அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த எலெக்ஷன்ல அதாவது நாடாளுமன்ற தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இதற்கு அவருடைய அஃபிடவிட், நான் இந்திய குடிமான் என்று தான் அவர் போட்டிருக்கிறாரு. உங்களுக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைக்கக்கூடிய வச்சிருக்காருன்னா அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? பிரிட்டிஷ் அதிகாரிகள் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா?
பிரிட்டிஷ் நாடு எதுவும் சொல்லியிருக்கா உங்ககிட்ட, இந்த பாஸ்போர்ட்டுடைய நகல் காப்பி எதுவும் இருக்கா என்று சகட்டு மேனிக்கு கேள்வியை கேட்டு அவருடைய அந்த பெட்டிஷனை வந்து கிழிச்சு மூஞ்சி ஒதுக்கி வீசிட்டாங்க. யாருடைய பெட்டிஷனை? சுப்பிரமணிய சாமி பெட்டிஷனை. உடனே அவர் என்ன செய்யறாரு, கோவப்பட்டுட்டு அந்த பெட்டிஷனை தூக்கிட்டு 2020 டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்ல பார்த்துட்டு இதே கேள்வி நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, பிரிட்டிஷ் நாட்டில் எதுவும் யாரும் எம்பசில உங்களுக்கு எதுவும் தொடர்புகள் இருக்கா, எதுவும் அறிக்கை தந்திருக்கிறாங்களா என்று கேட்டது மட்டுமல்லாமல் ராகுல் காந்திட்டு கேட்டிருக்காங்க. ராகுல் காந்திட்ட விசாரிக்கும் போது ப்ரூஃப் இருந்தா காட்ட சொல்லுங்க, இப்படி எல்லாம் ஒரு கேஸ் கூட நான் ஆஜராகணுமா, இதற்கு என்னுடைய பாஸ்போர்ட் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட், எங்க அப்பா பேர் ராகுல், ராஜீவ் காந்தி வந்து எங்க நாட்டுடைய பிரஜை, நானும் இந்த நாட்டில் தான் பிறந்தேன், நாட்டுடைய பிரஜை, எனக்கு தங்கச்சி ஒரு இருக்கா பேர் பிரியங்கா காந்தின்னு சொல்லி பெரிய ஒரு சுய புராணம் பாடிவிட்டு காரை திப்பி விட்டு வந்து விட்டார். உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுத்து கிழிச்சு மூஞ்சி எழுத்துக்கு வீசிட்டாங்க. யாரு? சுப்பிரமணிய சாமியோட ஸ்டேட்மெண்ட்டை. யாரு? டெல்லி ஹைகோர்ட் 2020. அதை எடுத்துட்டு இப்போ 2024 அப்பர் பெஞ்சுக்கு என்ன செய்வோம், நான் பில்லு போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. பழைய கதையை கொண்டு வந்து கிளறி 2024 நான் என்ன செய்யறேன், மேல்முறையீடு செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆமா, உண்மை உரிமை இருக்கு. யாரு செய்ய வேணா என்ன, 4 வருஷம் கழிச்சு அவருக்கு நான் கேட்கிற சுப்பிரமணியன் சாமி அவர்களும் வந்து கைது இருந்த வழக்கறிஞர். அவருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? 226 Article 226 படி எனக்கு மேல்முறையீடு செய்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லி உரிமை கோரினாரு. தாராளமா உரிமை இருக்கிறது, மேல்முறையீடு பண்ணுங்க, அங்கேயே டிஸ்மிஸ் ஆகும். அதுல கிளாஸ் என்னன்னா Article 191 அதே மாதிரி இந்திய அரசியல் சட்டம் Article 102 இந்த ரெண்டு கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, யாராவது ஒரு இந்தியர் தானாக விரும்பி அந்நிய நாட்டினுடைய குடியுரிமையை கேட்டால் அவர் எம்பியா இருக்க முடியாது. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன், தகுதி நீக்கம், நாடாளுமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வதற்கான வழிமுறைகள், அதுல ஒரு சருத்து இருக்கிறது. அந்நிய நாட்டின் குடியுரிமையை பெற்றால் டுவல் சிட்டிசனா இருந்தா அவர் என்ன செய்வார், எம்பியாக இருக்க முடியாது என்கிற சருத்து இருக்கிறது. முதல்ல டுவல் சிட்டிசனா அவர் இல்லைன்னு சொல்றாரு. ராகுல் காந்தியை மறுக்கும் போது நீங்க என்ன டுவல் சிட்டிசன் சொல்றீங்க? இது என்ன கதை இருக்குன்னா, அந்த செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜி கேஸ் நான் வரேன், நான் வந்து வராங்கும் போது துஷார் மேத்தா வராம போறாருல, நேற்று நடந்த விஷயத்துல அதை நடந்துச்சு. செந்தில் பாலாஜி கேஸ்ல நான் வரையான்னு சொன்ன மாதிரி வரும்போது அடிச்சு கொண்டு ஓடுறாங்க. அப்ப துஷார் மேத்தாவுக்காக வேண்டி டிலே பண்ணாங்க. அது வேற டாபிக்ல அது போகிறதால சுருக்கமா சொல்லிக்கிறேன், மக்களுக்கு தேவையங்கிறத சுருக்கமா சொல்லிக்கிறேன். செந்தில் பாலாஜி கேஸ் என்ன நடந்துச்சு, நாங்க வந்து இடி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரை கைது செய்து விட்டோம், அவர் கடுமையான இது பண்ணிருக்காரு, அது பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. ஜாமீன் எல்லாம் வந்து ரத்து பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு வந்தது. சொலிசிட் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து வாதாடுகிறார், அது வரத்துக்கு லேட் ஆகுதுன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அப்பா இதுக்கு மேல டைம் தர முடியாது, இன்னைக்கு கடைசி அந்த கேஸ லாஸ்ட் எடுக்கிறேன், 6:30 வாங்க அவர் கூப்பிட்டாங்க. துஷார் மேத்தா வந்து அது இதுன்னு சொன்னாரு. இவருடைய யாரு, முகுல் ரோத்கி, அவரு அட்டானி ஜெனரலா இருந்தவர், துஷார் மேத்தாவோட அது ஹை பவர்ல இருந்த ஆளு, 2000 மோடி சர்க்கார் இல்லையா, அவரு தான் செந்தில் பாலாஜிக்கு லாயரு. இவரை நீட்டி முழங்கினார். வழக்குகள் இருக்கிறது, இவருக்கு வந்து இடி வழக்கு இருக்கிறது, PMLA வழக்கு இருக்கிறது, இப்படி எல்லாம் சொன்னார். 3000 பேஜ் சார்ஜ் ஷீட் இருக்கிறது, 1000 பேரை விசாரிக்கிறதுக்கு தனித்தனியா விசாரிக்கணும்னாரு. இவர் முகுல் ரோத்கி இருந்துச்சு, அப்படிலாம் விசாரிக்க முடியாதுங்க, ஒரு FIR தான் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு சட்டம் தெரியாதா, இப்ப என்ன சொல்ல போறீங்க, நாங்க ஜாமீனுக்கு மூவ் பண்ணிருக்கிறோம், வழக்க விசாரிங்க தானே சொல்றோம் நாங்க அப்படின்னு போட்ட போல அஜான்னு சொல்லிட்டு போயிட்டாப்ப. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து இது தேராது, இவங்கள சக்க இல்ல, பெரிய பில்டப் கொடுத்து வந்தாங்க, ஒண்ணுமே இல்ல, நீங்க எப்படிங்க விசாரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. மணிஷ் சிசோடியா வழக்கை காரணம் காட்டினதுனால, முகில் ரோத்தகை வந்து மனுஷ சிசோடியாவுடைய ஜாமீன் வழக்கை காரணம் காட்டுறதுனால பதில் சொல்ல முடியாம கேஸ் அஜான் கண்ணி அநேகமாக ஜாமீன் வருவார். அது போலத்தான் சிறுபுலைத்தனமாக இவர் வந்து என்ன செய்யறாரு, நம்முடைய சுப்பிரமணியன் சாமியும் வந்து பதவி நீக்க செய்யணும். ராகுல் காந்திய, ராகுல் காந்தி வந்து டுவல் சிட்டிசன் வச்சுட்டாருலாம் சொல்றாங்க. இது என்னது, டுவல் சிட்டிசனா இருந்தாலும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுவாரு, இவர் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஆகுது, அப்படி ஒரு பாஸ்போர்ட்டே இல்லை, அப்படி எந்த சிட்டிசனும் இல்லை, ஒரு பேச்சுக்கா இருந்தாலும் அது பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாரு. ஏன்னா இவங்களே வந்து யூஎஸ் சிட்டிசனா இருந்தவர் தானே, இவரே 2 பாஸ்போர்ட் வச்சு ஆளுநர், யாரு குற்றம் சாட்டக்கூடிய சுப்பிரமணிய சாமி. அப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கிறது, பார்க்கலாம் எப்படி. சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகளை பேசியிருந்தீங்க, இந்த ஒவ்வொரு மசோதா, அந்த மசோதாவோட பின்னணி, அப்புறம் இந்த செந்தில் பாலாஜி வழக்கு வரைக்கும் பல தரவுகளை சொன்னீங்கண்ணா. நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி, கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி.
இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.